அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பெரியார். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம இங்கே கொஞ்சம் யதார்த்தமாக கொஞ்சம் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதாவது நிறைய பேர் வந்துட்டு எனக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீங்கள் தமிழ்னே கூட பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதாவது இந்த 2024 இந்த ஆண்டு காலத்தில் வந்துட்டு நம்ம இந்த பிஸ்னஸில் வந்துட்டு நம்ம பண்ணணும், அப்படி பண்ணோம்னா நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய பிளான் ஐடியாஸ்லாம் கூட நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதாவது 2024 டைரி ஃபார்மாக இருந்தாலும் சரி, இல்லை கோட் ஃபார்மிங் அப்படின்ற பிஸ்னஸுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன், என்னுடைய கருத்து, அதை பற்றி நான் இது வரைக்கும் இருந்தோடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவே கொஞ்சம் ஓப்பன் டாக்காக இருக்க போது. அதனால் வீடியோவில் பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் சேர்ச்சி வந்து நீங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அனுப்பிச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2024 நான் ஆடு வளர்ப்பு பிஸ்னஸும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாடு வளர்ப்பு டைரி ஃபார்மும் சரி நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னைய கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம் தான் சொல்லுவேன். இதில் ப்ராஃபிட் இருக்கான்னு கேட்டால், ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதாவது நீங்கள் நான் இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது இந்த நீங்கள் எந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணாலுமே, ஓகேங்களா, இது ஆடு வளர்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து மாடு வளர்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும், இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறேன்னு ஒரு முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் ஃபுல் ஃப்ளெக்ஸாக வந்துட்டு நீங்கள் நிற்கணும். ஓகேங்களா? இதுதான் முதல் பாயிண்ட்டு. ஓகேங்களா? இப்போ நான் அந்த பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நான் இந்த பிஸ்னஸ் தவிர வேறு எதுலையும் என்னுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு டீவியேட் ஆகாது, என்னுடைய மைண்டு ஃபுல்லாக இதுதான் ஃபோக்கஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு இந்த பிஸ்னஸை பற்றின ஐடியாக்களே உங்களுக்கு வந்துட்டு நிறைய வரும். ஓகேங்களா? இது ஒரு முதல் பாயிண்ட்டு. ஏன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் இந்த உங்களுடைய கவனம் ஃபுல்லாக இந்த பிஸ்னஸில் இருந்தால் மட்டும்தான் அதை பற்றின ஆட்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த சேருவாங்க. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு வரும். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துட்டு உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வந்துட்டு நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் இந்த பிஸ்னஸை இன்னும் எலாபரேட்டாக வந்துட்டு டெவலப் பண்ண முடியும். இது முதல் பாயிண்ட். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கவனம் முதற்கொண்டும் எல்லாமே வந்துட்டு முழு நோக்கமாக வந்துட்டு இந்த பிஸ்னஸில் தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் அப்படி என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு பிஸ்னஸுக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். புரியுதுங்களா? இப்போது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு அதை பற்றின அனுபவங்கள் எனக்கு இருந்தால் தான் அந்த பிஸ்னஸில் என்ன நெளிவு சுழிவு இருக்குங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நாளைக்கே கூட ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கே ஒரு மாடு வளர்ப்பு பிஸ்னஸோ இல்லை ஆடு வளர்ப்பு பிஸ்னஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதை பற்றின அனுபவங்கள் இருக்கணும். இதை இல்லை அப்படின்னா அதை பற்றின அனுபவங்கள் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டுமே இருக்கணும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று அதை பற்றின அனுபவங்கள் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் போய் தேடி போய் அந்த அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஒரு மாடோ இல்லை ஒரு ஆடோ நீங்கள் வந்துட்டு வாங்கி, ஒன்று ரெண்டு ஆடோ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கி நீங்கள் அனுபவங்களை நீங்களே கற்றுக்கிறது ரொம்பவே பெட்டர். அப்படி வந்துட்டு இருக்கணும். ஓகே? ஆக மொத்தத்தில் அனுபவம் இருக்கணும் பிஸ்னஸ்க்குள்ளே. இது ஒன்று. அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு, இதில் நிறைய பேர் வந்துட்டு ஒரு விதமாக சொல்கிற மித்துலாம் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ்லாம் பண்ணால் நீங்கள் வந்துட்டு இப்படி ஆக முடியாது, அப்படி ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் வந்துட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ பெரும்பாலும் வந்துட்டு நீங்கள் நிறைய புழக்கத்தில் இருக்குது இப்போ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? அதில் அதுக்கு நீங்கள் காமிக்கக்கூடிய அந்த நீங்கள் அதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய இன்புட்டை பொறுத்து தான் வந்துட்டு அது மாறும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் அந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதை பொறுத்து தான் வந்துட்டு மாறும். ஓகேண்ணா? அப்போது இந்த பிஸ்னஸில் என்ன நெளிவு சுழிவு இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஒன்று ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் நேராக வந்துட்டு கேட்டால் முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணி நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்த அனுபவங்கள் வந்துட்டு கிடைக்கும். ஓகேண்ணா? இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது, ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நீங்கள் முதல்ல யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னது? சேல்ஸ் தானே. ஓகேண்ணா? அப்போ சேல்ஸு. அப்போது ஒரு பொருளை இல்லை ஒரு நம்ம உற்பத்தி பண்ணுற ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும். ஓகேங்களா? சேல் பண்ணால் தான் அதுலேருந்து நம்மளுக்கு வருமானம் வரும். வருமானம் வந்தால் தான் நமக்கு வந்துட்டு அதில் எவ்வளோ மார்ஜின் வச்சுருக்கோமோ அதை பொறுத்து வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வருமானம் அப்படிங்கிறது வரும். வருமானம் வந்தால் தான் அந்த பிஸ்னஸ்லேருந்து அடுத்து மோட்டிவ் ஆகி அடுத்தடுத்த நிலைமைக்கு அந்த பிஸ்னஸை நம்ம கண்டினியூ பண்ண முடியும், தொடர முடியும். இல்லைங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போது வருமானம் வரணும் அப்படின்னா பொருள். அப்போ பொருள் இங்கே வந்துட்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இங்கே ரொம்பவே முக்கியம். ஒரு பொருளை விற்பனை பண்ணுறது ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் ஒரு ஆடு வளர்க்குறீங்களோ இல்லை மாடு வளர்க்குறீங்களோ, ஆடு வளர்த்து ஆடை சேல் பண்ண போகிறீங்க, மாடு வளர்த்து பாலை சேல் பண்ண போகிறீங்க, இதானே? அப்போது சேல்ஸ் இங்கே ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு பாலை உற்பத்தி பண்ணி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய சரௌண்டிங்கில் நீங்கள் எங்கே விற்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும்.
ஒரு ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆடை நீங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு எங்கே விற்பனை பண்ண போகிறீங்க, யார்கிட்ட விற்பனை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு கிளியராக வரும், இவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், இவ்வளோ விற்க போகிறோம், இந்தந்த ஆளுங்களுக்கு விற்க போகிறோம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் நீங்கள் வருவீங்க. அப்போது அந்த கன்க்ளூஷன் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸை வந்துட்டு எடுத்து பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட். அப்போ சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சேல்ஸை நம்பி சேல்ஸ் மூலிமா வரக்கூடிய மக்கள்கள் கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேனா இது வந்துட்டு கஸ்டமர்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட கஸ்டமர்ஸை நீங்கள் வந்துட்டு அந்த கஸ்டமர்ஸோட நீடு என்னவாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு சர்வே நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா, உங்களுடைய சரௌண்டிங்கில். அதுக்காக தான் நான் சொல்கிறது, உங்களுடைய சரௌண்டிங்கில் என்ன நீங்கள் மார்க்கெட் பண்ண முடியுமோ அந்த பொருட்களை நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணுங்கள். இது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை இது. அதாவது உங்களுடைய சரௌண்டிங்கில் என்ன அதிகமாக நீடு இருக்குது, எதை நீங்கள் விற்பனை பண்ண முடியுமோ அந்த பொருளை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும். அது அப்படி பண்ணக்கூடிய பொருள் உங்களுடைய இந்த பிஸ்னஸில் நீங்கள் கொண்டு வரணும். ஓகேங்களா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா உங்கள் சரௌண்டிங்கில் ஆடு சேல் பண்ண போகிறீங்க, ஆடு உங்களுடைய ப்ராடக்ட்டு. அப்படி ஆடு உங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறீங்க, அப்படி சேல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய சரௌண்டிங்கில் என்ன ப்ராடக்ட் மூவ் ஆகுது, எந்த ஆடு மூவ் ஆகுது, இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ப்ரீடை தான் நீங்கள் வந்துட்டு வளர்க்கணும். அந்த ப்ரீடோட மீட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு சேல் ஆகும். அந்த ப்ரீடை வளர்த்தா மட்டும்தான் நீங்கள் சேல் பண்ண முடியும். சேல் பண்ணால் தான் உங்களுக்கு சேல்ஸ் வரும், ரெவன்யூ வரும். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்படியே எக்ஸாம்பிள் டு த மாடுக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மில்க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சரௌண்டிங்கில் எந்த மாதிரி மில்க் கன்சியூம் பண்ணுறாங்க, எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்க யார்கிட்ட மில்க் கன்சியூம் பண்ணிட்டு அவங்ககிட்ட டேரெக்டாக சேல் பண்ண முடியுமா, அப்படி டேரெக்டாக சேல் பண்ணால் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரி ஃபார்ம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸோட கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, பேஷனோட கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, பிஸ்னஸாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்ன உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா, ஒரு பொருளை எந்த இடத்துல நீங்கள் விற்க முடியும், அப்படி எந்த மாதிரி பொருளை நாம் வளர்த்தா அதில் ப்ராஃபிட் வருங்கிற ஒரு ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிரும், ஒரு ஐடியா கிடைச்சிரும். அப்போது அந்த மாதிரி பொருளை தான் நீங்கள் வந்துட்டு வளர்ப்பீங்க. இந்த ஃபார்மிங்கில் சொல்கிறேன், எதை நான் மீன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ரீடு சூஸ் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய சரௌண்டிங்கில் வெள்ளாடு நல்லா மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தலைச்சேரி இந்த மாதிரி ஹைப்ரிட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வளர்க்க ஆரம்பிப்பீங்க, அப்படி வளர்க்க ஆரம்பிப்பது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸை நோக்கி பிஸ்னஸ் அப்படிங்கிறது போகும். இது யதார்த்தமான உண்மை. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது, இந்த மாதிரி ப்ரீடை வந்துட்டு வாங்கி வளர்த்துருவாங்க. அதே மாதிரி தான் மாடுகளும் சரி, உங்களுடைய சரௌண்டிங்கில் நல்ல நாட்டு மாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஹைப்ரிட்டை HF அந்த மாதிரி வந்துட்டு வாங்கி வளர்ப்பீங்க. நான் தப்பு சொல்ல வரல தான், இப்போ அதேமாதிரி தலைச்சேரி நான் தப்பு சொல்ல வரல, ஹைப்ரிட் ஆடுகளையும் தப்பு சொல்ல வரல. நீங்கள் எங்கே விற்பீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி குறி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேள்விக்குறிக்கு ஆன்சர் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே விற்க போகிறீங்கிறத ஒரு தீர்மானிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு எந்த ப்ரீடு சூஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ரீடு சூஸ் பண்ணி நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது 2024 நீங்கள் வந்துட்டு ஆடு வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னை கேட்டிங்க அப்படின்னா, நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிளியரான ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது எனக்கு இந்த அனுபவங்கள் ஆல்ரெடி இருக்குது, இல்லை நீ சுத்தமாக எனக்கு அனுபவம் இல்லைன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் 2 ஆடோ 3 ஆடோ வாங்கி வச்சு நீங்கள் வந்துட்டு வளர்க்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு தேவை ப்ளூ பிரிண்ட்டு. ஓவராலாக நீங்கள் எங்கே விற்க போகிறீங்க, யாருக்காக விற்க போகிறீங்க, எந்த வளர்த்து எப்படி விற்க போகிறீங்க, இதுக்காக ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் தொடங்கலாம். ஓகேங்களா, ஸோ இது பார்ட் 1 வீடியோ, இது பார்ட் 2 வீடியோ அடுத்து உங்களுக்கு வரும். அதெல்லாம் நான் இன்னும் டீட்டெயிலாக நிறைய சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை பர்சனலாக என் கூட நீங்கள் சேட் பண்ண அப்படின்னு இன்ஸ்டாகிராம் PS ஃபார்மஸ் யூடியூப் சேனல், அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணி என் கூட நீங்கள் பர்சனலாக வந்துட்டு சேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஹாவ் அ கிரேட் டே, பை, சீ யூ தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.